வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஆக்குபெஞ்சிருக்க பத்மா அரசு. இன்றைக்கி வந்துட்டு பதிவு வந்துட்டு இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே திறந்தாச்சு. ஸோ குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் பயங்கர இப்போது டென்ஷன், மன உளைச்சல் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு குழந்தைங்களை வந்து படிக்க உட்கார வைக்கிறது வந்து அவங்க இஷ்டப்பட்டு நம்ம படிக்க உட்கார வைக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து சொல்கிறது வந்து எல்கேஜிலேருந்து ஒரு செவன்த் எயித்து படிக்கிற குழந்தைங்களுக்கு, ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து டென்த் ப்ளஸ் டூ காலேஜ் அது மாதிரி குழந்தைங்களுக்கு நான் ஒரு ஃப்ளவர் மெடிசன் சொல்கிறேங்க. ஆல்ரெடி நான் வந்து டூ இயர்ஸ் முன்னாடி போட்டிருந்தேன். இது நல்ல ரிசல்ட் இருந்தது. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி இங்கே வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து குழந்தைங்க படிக்க உட்காரல அப்படின்னு போது சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு சிலதெல்லாம் நம்ம பழகலாம். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதோட இஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த முத்ரா வந்து ஞான முத்ராங்க. ஒன்றும் இல்லை, கட்ட விரலும் பக்கத்தில் இருக்க ஆட்காட்டும் மைல்டாக டச் பண்ணுற மாதிரி நீங்கள் குழந்தைங்களோட எதிரில் உட்காந்துக்கோங்க. அம்மாவும் உட்காந்துக்கிறேன், ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த முத்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள மைண்டு வந்து ஒருங்கிணைக்க வைக்கிறது தான். ஸோ இந்த ரெண்டும் டச் ஆகி இது பண்ணும் உட்காரும் போதே அவங்களுக்கு வந்து மனது வந்துட்டு ஒருநிலைப்படும். ஸோ இது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணலாம், பெரிய பசங்களுக்கும் சொல்லித்தரலாம் நீங்கள். ஸோ அவங்க பண்ணுறாங்களா இல்லை பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, பட் இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்போலேருந்தே ஆரம்பிங்க. ஒரு யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உணவில் வந்து சில மாற்றம்லாம் பண்ணணும். நான் ஆல்ரெடி வல்லாரக்கீரை, வெண்டைக்காய் இதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தேன். ப்ளஸ் வந்துட்டு வால்நட் கொடுங்க, டெய்லி கொடுங்க. என்றைக்கோ ஒரு நாள் அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்காதீங்க. டெய்லி சின்ன பீஸ் வந்து அது கூட ஒரு உப்புக்கல் வச்சு ஒரு 7:30 8:30 போல் நைட் டயத்தில் கொடுங்க. ஸோ அது நல்லா வந்து பிரெயின் செல்ஸுக்கு எல்லாமே நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இதை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸில் இதெல்லாம் கொடுக்கறதே இல்லை. நம்ம வந்து தவிர்த்த சில உணவுகளில் வந்துட்டு எள்ளுருண்டை, கடலை உருண்டை. எள்ளுருண்டை ரொம்ப முக்கியங்க. எல்லா எலும்புக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், எலும்புகளோட வளர்ச்சிக்கு. குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தாலே இந்த சோர்வெல்லாம் இருக்காது, அவங்களால உட்காந்து நல்லா ரொம்ப நேரம் படிக்க முடியும். நீங்கள் இதெல்லாமே ஃபுட்டில் கொடுங்க. ப்ளஸ் வந்துட்டு நான் சொல்கிற ஃப்ளவர் மெடிசன்ஸ் வந்து இப்போது குழந்தைங்க வந்து சின்னது உட்காரவே மாட்டுறாங்க படிக்கவேன்ற மாதிரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகே அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு செவன்த் வரைக்கும்னா நீங்கள் பில்ஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறத வந்துட்டு குட்டி குட்டியாக அது வந்துட்டு ஒரு மிளகு சைஸில் இருக்கும். அது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அஞ்சு மெடிசன்லேருந்து ரெண்டு ரெண்டாக ஒரு பத்துன்னு வச்சுக்கோங்க. காலையில் அதுங்க சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி வயலில் கொட்டிட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு அதை கொடுத்துடுங்க. இப்போ வந்து பெரிய குழந்தைங்க இப்போ 10th + 2 அவங்களுக்கு ட்ராப்ஸாக வாங்கிட்டு ஈச்சில் வந்துட்டு 3-3 ட்ராப்ஸுங்க, ஒரு அஞ்சு மருந்துலேருந்து 3-3 ட்ராப்ஸ் காலையில் அவங்க ஒரு டம்ளர் தண்ணியில் குடிச்சிட்டு போகிறதே இல்லை. ஒரு பாட்டிலில் நீங்கள் கலந்து ஹோல்டே எடுக்கிறீங்கன்னா 5-5 ட்ராப்ஸாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை குடிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா மைண்டு வந்துட்டு நல்லா காம் ஆகி ஃப்ளவர் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி செல்லில் போய் அதை வேலை செய்யுங்க. இது வந்து வந்துட்டு அவங்க உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நல்லா படிக்கும், ஞாபக மறதியாக இருக்கும், படித்ததெல்லாம் மறந்துடும் ஏதோ ஒரு பயத்தில். ஒரு சில குழந்தைங்க படிக்கவே மாட்டாங்க, ஆனால் வந்துட்டு எப்படியோ வந்து அவங்க எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல படிப்பாங்க, ஆனால் பாஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல படித்தாலே அது மைண்டில் நிற்கும். ஹோல் இயர் வந்து விழுந்து விழுந்து படிக்கிற குழந்தைக்கு அந்த ஒரு சில பயம் பதற்றத்தில் வந்துட்டு மறந்துடும். சரியாக செய்ய மாட்டாங்க, சரியாக எக்ஸாம் பண்ணலன்னு அதை பற்றி ஒரு மன உளைச்சலாகவே இருப்பான். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து கூட்டாக வந்துட்டு ஒரு 5 மெடிசன்ஸோட இது தான் இது கொடுங்க. கொடுக்கும்போது நல்ல எனர்ஜைஸாக இருப்பாங்க பசங்க, நல்லா அவங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும், அந்த படிக்கணுன்ற பொறுப்பு வரும், உட்காந்து படிப்பாங்க. உங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெயின் இருக்காது. உங்களுக்கு எப்பயும் குழந்தைங்களை பற்றின ஒரு அம்மா வந்துட்டு எப்பயுமே வந்து குழந்தை சரியாக படிக்கலை, இதை பண்ணுறான், செய்ய வேண்டான்றதுலாம் செய்கிறான், சேட்டை பண்ணுறான், இப்படியே திரும்ப திரும்ப சொல்லும்போது அதே தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக நிறைய வாழ்த்துங்க உங்கள் குழந்தைங்களை, நிறைய ஹக் பண்ணுங்கள், ஹக் பண்ணி நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள், வாழ்க வளமுடன் சொல்லுங்கள். மெயினாக அவங்க தூங்கும்போது நல்லா வந்து இந்த காதுக்கு ப்ரெஷர் கொடுங்க, நல்லா கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, அது ஒரு கவுண்ட். அது மாதிரி ஒரு 10 தடவை கொடுங்க. காலையில் எழுந்ததும் குழந்தைங்களோட கொஞ்சம் அவங்க தூங்கும்போது பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் பண்ணுங்கள். டெய்லியுமே ஒரு 5 தோப்புக்கரணம், 5-10 தோப்புக்கரணம் பண்ண வேண்டியது. எல்லாமே காதை பிடிச்சி இழுத்து நம்ம பண்ணும்போது காது தான் வந்து பிரெயினுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்புங்க. ஸோ அதை பிடிச்சி இழுத்து நம்ம பண்ணும்போது பிரெயின் வந்து பிரெயின் செல்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், இந்த 5 மருந்து நான் வந்துட்டு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வாங்கினாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஹோமியோ ஷாப்பில் வாங்கினாலும் சரி, வாங்கிட்டு இதை வந்து நான் சொல்கிற மாதிரி கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து பில்ஸாக வாங்கி கொடுங்க, ஈச் 2 கொடுங்க. ஸோ 5-10 பில்ஸ் வரும், குட்டி குட்டியாக தான் இருக்கும். அது வந்துட்டு அந்த மூடியிலே போட்டு வயலில் கொட்டி விட்டுருங்க காலையில் போகும்போது. அப்படி பண்ணு, இன்கேஸ் காலையில் மறந்துட்டீங்க ஈவினிங் வந்த பிறகு அப்படி பண்ணுங்கள். அதுக்கு மேலே பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் 3-3 ட்ராப்ஸாக காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் எடுத்தாலும் சரி, இல்லை பாட்டிலில் எடுக்கிறது வந்து இப்போ 1 லிட்டர் பாட்டில்னால் நீங்கள் 3-3 ட்ராப்ஸ் இல்லை 5-5 ட்ராப்ஸாக போட்டுவிட்டு ஹோல்டே அதே குடிச்சிக்கலாம். காலி
ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அது 5-5 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதோட நேம்லாம் நான் கொடுக்குறேன். 5 வகையான இது. ஒன்று வந்து ஸ்வீட் செஸ்னட். அவங்க எப்பயுமே வந்து இனிமையான மனநிலையோடு இருப்பாங்க. படிக்கவே வந்து சிரமப்பட்டு புக் எடுக்காமல் ஒரு ஹாப்பியாக நம்ம படிக்கணுன்ற மாதிரி எடுப்பாங்க. லார்ஜ், அவங்களுக்கு சுமையாக தெரியாது அதை படிக்கிறது எல்லாமே. அதனால் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர் மெடிசனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ இது 5 மருந்து நான் வந்து அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து 5 நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் சொல்கிற மெத்தடில் கொடுங்க. இப்போ ரொம்ப ஞாபகம் மறதி இருக்க பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கூட அவங்க வந்து இதில் வந்து இந்த செஸ்னட் பட்டுன்றத ஒன்று மட்டும், அதுவும் செரி ப்ளம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு நல்ல வேலை செய்யும். ஸோ இதை கொடுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்க இது வந்து படித்து தான் ஆகணும், அவங்களோட கடமை இது, நம்ம அது சொல்கிற விதத்தில் இருக்குது. நம்மளுமே வந்துட்டு படிக்கலைன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை ரொம்ப சிரமப்படுத்தாமல் ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியாக தட்டி கொடுத்து, படிக்கிறது ஒன்று மட்டும்தான் உன்னோட வேலை, வேறு என்ன வேலை இருக்குது இந்த ஏஜில் உனக்கு, எங்களுக்கு 1000 வேலை இருக்குது அம்மா அப்பாவுக்கு, உனக்காக இப்போ சம்பாதிக்கணும், இதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும், குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அடம் பிடிக்கிறேன்னா கேட்குறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறது. ஒரு குழந்தை வந்து பீஸா தான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நீங்கள் அது உடனே அவங்க கண்ட்ரோலுக்கு போய் வாங்கி கொடுக்குறீங்க. இல்லை இது உனக்கு உடம்புக்கு கெடுதல், இதுதான் நல்லதுன்னு நீங்கள் எடுத்து சொல்லணும். அட்லீஸ்ட் சொல்கிறது கூட இல்லை, சொன்னால் அவன் கேட்க மாட்டான்னு பேரண்ட்ஸே கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. நிறைய இங்கே பார்த்தா ஒரு சின்ன ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் சொல்கிறான், அம்மா படிப்படின்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறான். எத்தனோட குழந்தைக்கு டென்ஷன், டார்ச்சர் இந்த மாதிரி வேர்டில், ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம அதெல்லாம் பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து அவங்களும் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோனை வந்துட்டு அவங்கள்ட்டருந்து டயத்தை குறைச்சிட்டே இருங்க. நீ இதெல்லாம் பண்ணேன்னா முடிச்சுன்னா உனக்கு 10 நிமிஷம் தருவேன், 20 நிமிஷம் தருவேன், நீங்கள் பேசுங்க. இல்லை ஹோல் டே நான் 1 ஹவர் விளையாட விட்டால் தான் படிப்பேன்னு குழந்தையோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் போகாதீங்க. இதெல்லாம் இப்போலேருந்தே நீங்கள் பழகுங்க. பழகிட்டு வந்து குழந்தைங்க தான் நம்மளுடைய எதிர்காலமே. ஸோ அவங்கள வந்துட்டு அழகாக எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போங்க. அவங்களுக்கு உணவில் ரொம்ப இது பண்ணுங்கள், ரெஸ்ட்ரிக்ஷனை இது இது சாப்பிட மாட்டேன்னா விடாதீங்க. இதெல்லாம் உனக்கு உடம்புக்கு நல்லது. இப்போ பலக்கீரையெல்லாம் ஒரு குழந்தை சாப்பிட்லன்னா அட்லீஸ்ட் அதை வந்து சூப் மாதிரியாவது வச்சு ஏதாவது ஒரு ஃபார்மில் கொடுத்துருங்க. இப்போ வல்லாரக்கீரை எடுக்கவே இல்லை ஒரு குழந்தைன்னு அதை காய வச்சு அலசி காய வச்சுட்டு நீங்கள் இட்லி பொடியோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பருப்பு பொடி இட்லி பொடியோடு பண்ணிவிட்டு நெய் விட்டு அதை கொடுத்துடுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு இதெல்லாமே போகணும். பரண்டை துவையெல்லாம் அதெல்லாம் நானே சாப்பிட மாட்டேன்றாங்க நிறையா அம்மாங்க. அதிலே இப்போ ஊறுகாய் எல்லாமே வந்திருக்கு, பொடி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. குழந்தைங்க வந்துட்டு இப்போ இஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனவங்க நல்லா ஹாப்பியாக படிக்கணும். அவங்க வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க, எல்லா குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க ரொம்ப மந்தமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள தட்டி கொடுத்து இந்த ஃப்ளவர் மெடிசன் 5 குணாது செய்யும். எப்படியேப்பட்ட குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்கள அழகாக வந்து அதை பேலன்ஸ் பண்ணிவிடும். ஸோ இதை கொடுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கால் பண்ணுங்கள். இது கிடைக்கலன்றவங்க தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பி விடுறேன். இதோட டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கவுன்சிலிங் வரணுன்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.